ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிள் வீக் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு, டின்னர், நடுவில் ஸ்நாக்கு எல்லாத்துக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இங்கே ஜன்னலில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் பிஸ்கெட் போடுவேன். காலையில் இவங்கெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பால் கொதிச்சுட்ருக்கு. இந்த பக்கம் நான் யூஸ்வலாக வின்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தண்ணியை வந்து இந்த மாதிரி போட்டு கொதிக்க வைப்பேன். இதில் பதிமுகம், ஏலக்காய், சுக்கு, அப்புறமா வெட்டி வேறு எல்லாம் போட்டு கொதிக்க வைப்பேன். ஸோ இந்த தண்ணி இப்போ கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கு வாழை பூக்கு பொரியலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆல்ரெடி நேற்றுக்கே கட் பண்ணி மோரில் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். அதை வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் டக்குன்னு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணும். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த பிங்க் வாட்டர். ஸோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். பால் காஞ்சி ரெடியாக இருக்கேன். அடுத்தது இங்கே ரெண்டு பேருக்கும் பாதாம் பால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பாதாம் பொடி போட்டிருக்கேன். இதோடையே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கு போகிறேன். இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு குங்குமப்பூ போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் வெள்ளை கரைசல் விட்டுக்க போகிறேன். யூஸ்வலாக இது ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன் பொடியாகவே பண்ணி. இந்த தடவை ரெடியாக இல்லாதனால தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து இதில் பால் விட்டோம்னா நம்மளோட பாதாம் ட்ரிங்க் ரெடி. வாழைப்பூ நல்லா கொதிச்சிருச்சு, நிறுத்தி மூடிட போகிறேன். அது சூடே போதும் அது வேகிறதுக்கு. சாதம் ஆல்ரெடி வச்சு முக்கப்பதம் வெந்த உடனே மூடி ரெடியாக வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போ வடிகட்டிக்க போகிறேன். மிக்சியில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை நர நரப்பாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி திடீர் பருப்பு சில் பண்ண போகிறேன். வானலியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு தாராளமாக 2-3 டேபிள் ஸ்பூன் விட்டால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1-2 காஞ்ச மிளகாய், அது காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த பொடியையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போக முதல்ல இந்த பொடியை நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி நல்ல மிக்சியை அலசி ஊற்றிருக்கேன். இதை போட்டு இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வேக வைக்கலாம். மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி பூத்துருவெல்லாம் துருவி வச்சுருக்கேன். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புட்டு மேக்கரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு இந்த துருவி வச்சுருக்கிற இந்த கிழங்கை போட்டுக்க போகிறேன். நடுவில் இன்னொரு லேயர் தேங்காய் சேர்த்துருக்கேன். சும்மா நமக்கு எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கலாம். திரும்ப இந்த கிழங்கு மேலேயும் ஒரு லேயர் தேங்காய் போட்டு மூடி இப்போ அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். குக்கரில் தண்ணி வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் வைக்கிற இடத்துல இந்த புட்டு மேக்கர் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அதை நல்லா ஆவியில் வேக வைக்கலாம். இந்த பக்கம் நடுவில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு வேக வச்சேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நமக்கு ஊற வச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி செய்யலாம். நல்லாயிருக்கும் இந்த இதோட டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை போட்டுக்க போகிறேன். தண்ணியை வடிச்சுட்டு இதை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற துளைகள்லேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிது அப்படின்னாலே நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே லேசாக இட்லி மிளகாய் அப்படி தூவிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெல்லம், சக்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறதுனாலும் ஓகே. ஸோ காரம் வேணுமோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலர்னோம்னா நம்மளோட பருப்பு சீ தயார்.
ஈவினிங்க்கு அடை அவியல் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு புழுங்கரிசி போட்டிருக்கேன், அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் தோரம் பருப்பு. இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், அதை அரை மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அடைக்கு தேவையான சின்ன வெங்காயத்தையும் தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டோம்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், கண் எரியாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி வாழைப்பூ பருப்பு சிலி சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு உப்பு நார்த்தங்காய், இது வந்து கேரளா அப்பளம், இதுதான் பேக் பண்ணுறேன். இந்த பிள்ளையார் சதுர்த்தி சீசனில் விளாம்பழம் கிடைக்கும், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி இது தான் வந்து ஸ்நாக்கு கொடுக்க போகிறேன். விளாம்பழம் பார்த்து வாங்குறப்ப இந்த மாதிரி லேசாக கலர் மாறினதா, அந்த இடத்துல ப்ரௌன் கலர் வர்றதா பார்த்து வாங்குங்க. அப்புறம் இந்த காம்பு கிட்ட மோந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பழ வாசனை வரும். அப்புறம் இதை ஆட்டினீங்கன்னா உள்ளே அந்த ஆடுறது தெரியும், ஒரு பால் மாதிரி ஆடுறது தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னு தான் இது பழுத்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து பச்சையாக இருந்தது அப்படின்னா பழுக்கலைன்னு அர்த்தம். அது வாங்கிட்டு வந்து நம்ம பழுக்க வச்சு தான் சாப்பிட முடியும். லேசாக தரையில் தட்டி தட்டியே இதை உடச்சிடலாம். இதோட நாட்டு சக்கரை, வெல்லம், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது இந்த ஜாகரி பவுடர் சேர்க்குறேன், இது தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, இந்த வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட விளாம்பழ வெள்ளை பச்சடி தயார். ரொம்ப சிம்பிள், இதுதான். இதுலேயே வந்து நீங்கள் காரெல்லாம் போட்டு பச்சடி கூட பண்ணலாம். நான் அதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட சதையை வந்து நல்லா டைட்டன் பண்ணிவிடும். விமனுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து இந்த வயசு அணிச்சு அப்படின்னா நெஞ்சு இதெல்லாம் தளர்ந்து போயிடும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். ஸோ உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது. பித்தத்தை தணிக்கும், இந்த சீசனில் வந்து வின்டரில் வர்ற அந்த டிசீசஸ்லேருந்தெல்லாம் இம்யூனிட்டியும் கொடுக்கும். அதனால் அவசியம் இது அந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போது கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி இளநி சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்து அனுப்பலாம். இதோ பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு காக்கா வந்திருக்கு காலையில் டிஃபன் நேரத்துக்கு. அடக்கி அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்போட தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு நல்லா உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நர நரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும் இதுக்கு. அப்புறமா அதில் வந்து பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அடை மாவு ரெடி ஆகிடும். அதை நைட்டுக்கு செய்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன், நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. அடைக்கி கூட தொட்டுக்கிறதுக்கு அவியல் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். நான் இன்றைக்கி அவியல் தான் பண்ணேன். கூட வெண்ணையும் கொஞ்சம் வெல்லமும் வச்சு சாப்பிட்டோம்னா பேலன்ஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.